बिस्मिल्लाह रहमान रहीम अल्हम्दुलिल्लाह إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا தனது அடிமையாகிய என்னை தன்னை பற்றி பேசக்கூடிய இந்த சபையிலே அமர வைத்த பிரம்மாண்டமான அர்ஷை உடைய எனது எஜமானனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று கூறியவளாகவும் நபிமார்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த ஈமான் கொண்ட நம் அனைத்து மக்கள் மீதும் வல்ல இறைவனின் சலவாத்தும் சலாமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறியவளாக எனதுரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாவின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்று உங்களிடம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வணக்கத்திற்குரியவன். வணக்கத்திற்கு உரியவன், இந்த வணக்கம்னா என்ன, இந்த வணக்கத்திற்கு தகுதியானவன் யார்? அதாவது நான் பேச போகிறது வந்து எப்படின்னா, அதாவது இஸ்லாத்தை அல்லாத சகோதரர்கள் சிலருக்கு தெரிந்தும் புறக்கணிக்கிறார்கள், சிலருக்கு வந்து தெரியாமல் வணங்காமல் இருக்காங்க. ஆனால் நம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்கள் இப்போது இந்த மார்க்கத்தில் எப்படி இருக்காங்க, நம்மளுடைய மார்க்கத்தை பற்றி மற்றவர்களிடம் எடுத்து சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நம் இஸ்லாமிய சகோதரர்கள் வணக்க வழிபாடுகளில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நான் பேச போகிறேன். அதாவது தாயத்து கட்டுறது, தர்காவுக்கு போகிறது, மரணித்தவங்களை வணங்கிறது, வளைகாப்பு பண்ணுறது, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடுறது, இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா, இதெல்லாம் நம்ம கொண்டாடலாமா, இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டாடியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ரொம்ப 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 தவறான விஷயத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதாவது இறைவனுக்கு எந்த இணையும் வைக்காது. இறைவனுக்கு வானத்திலிருந்து பூமி வரைக்கும் தவறு செஞ்சாலும், பூமியிலிருந்து வானம் வரைக்கும் தவறு செஞ்சாலும் நான் மன்னிச்சிடுறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். எனக்கு இணை வைக்கிறவங்களை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு விஷயம் குரானில் இருக்குது, 50வது அத்தியாயம் 16வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நாம் உங்களை படைத்தோம், உங்கள் மனம் எதை பற்றி ஊசலாடுகிறது என்பதையும் நாம் அறிவோம், அன்றியும் உன் பிடரியில் உள்ள உயிர் நரம்பை விட நாம் உன்பால் மிக அருகில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து தர்காவுக்கு போகிற சகோதரர்கள்கிட்ட நம்ம கேட்டோன்னா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அவங்கள வணங்கலை, அவங்கக்கிட்ட நாங்கள் வந்து உதவி கேட்குறோம், அவங்க வந்து நாங்கள் கேட்குறத வந்து அல்லாஹ்கிட்ட போய் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள்லாம் அந்தளவுக்கு நன்மை செய்யலை, அவங்கெல்லாம் அல்லாதையே நினச்சி மரணித்தவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தோன்னா, மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க, அதாவது மறுமை நாளில் மக்கள் வந்து அந்த நேரத்தில் என்ன ஆகும், அல்லாஹ் வந்து அவர்களை எழுப்பும்போது என்ன ஆகும் ஏதாகுன்ற பயத்தில் திணறும்போது அவங்க வந்து முதல் படைக்கப்பட்ட ஆதம் நபியிடம் சென்று, நீங்கள் வந்து அல்லாஹ்வுடைய முதல் தூதர், நீங்கள் வந்து எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்கிட்ட பரிந்துரை செய்யுங்க, அல்லாஹ் வந்து தன்னோட கையால் உங்களை படைச்சான், நீங்கள் எங்களுக்காக அல்லாஹ்கிட்ட வந்து பரிந்துரை செய்யுங்கன்னு ஆதம் நபிக்கிட்ட சொல்லப்படும். அப்போ ஆதம் நபி சொல்லுவாங்க, இன்றும் இதற்கு முன்பும் இல்லாத அளவுக்கு இறைவன் கோபமாக இருக்கிறான், நான் செய்த தவறை எண்ணி நான் அச்சப்படுறேன், நான் இந்த பரிந்துரையை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆதம் நபி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நூஹு நபிக்கிட்ட போகிறாங்க அந்த மக்கள், நூஹு நபி சொல்கிறாங்க, இதே விஷயத்தை தான் அவங்களும் சொல்கிறாங்க, அல்லாஹ் முன்பும் பின்பும் இல்லாத அளவுக்கு இப்போ கோபமாக இருக்கான், நான் என்ன தவறுகள் செஞ்சேன்னு நினச்சி நான் அச்சப்படுறேன், இந்த பரிந்துரைக்கு எனக்கு தகுதி இல்லை, நீங்கள் வந்து மூசா நபியிடம் செல்லுங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ மூசா நபிக்கிட்ட மக்கள் போகிறாங்க, மூசா நபிக்கிட்டையும் மக்கள் கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து அல்லாஹ் இவ்வளோ அருட்குடைகளை கொடுத்துருக்கான், எங்களுக்காக நீங்கள் வந்து அல்லாஹ்கிட்ட பரிந்துரை செய்யுங்கன்னு.
அப்போ மூசா நபியும் இதே விஷயத்தை சொல்கிறாங்க, இறைவன் முன்பும் பின்பும் இல்லாத அளவுக்கு இன்று கோபத்துடன் இருக்கிறான், நான் செய்த தவறை எண்ணி நான் அச்சப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மூசா நபி ஈசா நபிக்கிட்ட போக சொல்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமும் அதே சொல்கிறாங்க, நான் வந்து இதே மாதிரி முன்பும் பின்பும் இல்லாத அளவுக்கு இறைவன் கோபமாக இருக்கான், மக்களை வந்து நான் இறைவனை வணங்கினேன், இறைவன் என்ன வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க, நான் இறைவன் மேலே அச்சப்பட்டிருக்கேன், நான் போய் இதை செய்ய மாட்டேன், நீங்கள் அல்லாஹ்வுடைய இறுதி தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட போங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மக்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட வரும்போது அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இறைவனிடம் சென்று இறைவனுக்கு சஜிதா செய்தவர்களாக இறைவன் வந்து நாடி அவர்களை கூப்பிடும் வரை சஜிதா செய்தவர்களாகவே இருப்பார்கள். அப்புறம் வந்து அல்லாஹ் வந்து நீங்கள் நபியே எழுந்திருப்பீராக, நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹ் சொல்றான். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தி யா ரபி உம்மத்தி யா ரபின்னு சொல்றாங்க. அல்லாஹ் சொன்ன வரம்புகளுக்குள்ள இறைவனை வணங்கியவர்களுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் பரிந்துரை செய்யறதுக்கான வாய்ப்பு. அவங்க வந்து பரிந்துரை செய்கிறாங்க, அதுக்கப்புறம் மக்கள்லாம் போகிறாங்கன்னு. நம்ம இப்போ பார்த்தோன்னா நம்ம அவுளியாக்கள்னு சொல்கிறோம், மரணித்தவங்களை இறந்தவங்கன்னு சொல்கிறோம், ஆனால் நமக்கே தெரியும் சஹாபாக்களுக்கு அப்புறம் வந்தவங்களை தான் நம்ம அவுளியாக்கள்னு சொல்கிறோம், சஹாபாக்களை சொல்கிறோம். ஆனால் சஹாபாக்களுக்கு முன்னாடி இருந்தவங்க நபிமார்கள், அல்லாஹ் வந்து அவர்கள் மூலியம்தான் நமக்கு மார்க்கத்தையே கொடுத்தான், அவர்கள் மூலியம்தான் அல்லாஹ் வந்து குரானை கொடுத்தான், ஒவ்வொரு நபிமார்கள் மூலியம்தான் அல்லாஹ் உலகத்துக்கான அறுக்குடையே கொடுத்தான், நபிமார்கள் மூலியம்தான் அல்லாஹ் நம்மக்கிட்ட பேசினான். அப்படிப்பட்ட நபிமார்களே பரிந்துரைக்க நாங்கள் அந்த நாளில் முன்வர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆனால் நம்ம இஸ்லாமிய மக்களாக இருந்து கொண்டு தர்காக்களில் போய் நீங்கள் எனக்காக பரிந்துரை செய்யுங்க, நீங்கள் எனக்காக பரிந்துரை செய்யுங்கன்றோம். அந்த அவுளியாக்கள் அதில் இருக்காங்களா? அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்க? அவங்க குழந்தையாக இருந்தப்ப எப்படி இருந்தாங்க? அவங்க வளர்ச்சி அடைந்து எப்படி இருந்தாங்க? எதுவுமே நமக்கு தெரியாது, ஆனால் அதை வணங்குறோம். அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆன்லேயே சொல்கிறான், அல்லாஹ் மரணித்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். நம்ம குர்ஆனை படிக்கிறோம், குரான் அஞ்சு பேரை தொழறவங்களும் இந்த தப்பு பண்ணுறாங்க. தர்காக்களில் இருக்கிற அவுளியாக்கள்லாம் உயிரோடு இருக்காங்க, அவங்களாம் மரணிக்கலை, அவங்களாம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் அல்லாஹ் வந்து ஒரே ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு எல்லாரும் பேசுகிறாங்க, அவுளியாக்கள் வந்து இறக்கவில்லைன்னு, மண் தீண்டாத அவர்களுடைய உடலைன்னு. அவங்க உயிரோடு இருந்தால் அது அல்லாஹ்வின் கைவசம்தான், அவங்க உயிரோடு இருக்காங்களே தவிர அல்லாஹ் வந்து அவங்கக்கிட்ட போய் நீங்கள் துவா கேளுங்க, அவங்க மூலியமாக தான் நீங்கள் என்கிட்ட வரணும்னு அல்லாஹ் சொல்லலை. அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் பிடரியில் உள்ள உயிர் நரம்பை விட நான் உம்பால் மிக அருகில் இருக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட இறைவன், அதாவது நம்ம பிடரியில் உள்ள உயிர் நரம்புனா நம்ம உயிர் நரம்பு எங்கே இருக்குன்னு நமக்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சின்ன உயிர் நரம்பை விட நம்பால் இறைவன் நெருக்கமாக இருக்கானா, நம்ம ஏன் அடுத்தவங்கக்கிட்ட போய் கேட்கணும், அடுத்தவங்களை ஏன் நம்ம கூப்பிடணும், அடுத்தவங்க இருந்தால் தான் இறைவன் நம்மக்கிட்ட பேசுவானா? அதாவது அவங்க சொல்கிற கருத்துக்கள்லாம் என்னென்னா, ஒரு ஒரு பெரிய ஆளை பார்க்கணும்னா, ஒரு அரசியல்வாதியை பார்க்கணும்னா, நம்ம வந்து நடுவில் ஒரு ஆளை வச்சு தானே பார்க்க முடியும், அவங்க எவ்வளோ பெரியவங்க, அந்த மாதிரி அவ்வளோ பெரியவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம பாவங்களை எண்ணி நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கணும்னா நம்ம ஒன்றுமே கேட்க முடியாது. மறுமை நாளில் மக்கள் வந்து சூரியன் வந்து தன் தலைக்கு மேலே இருக்கிறப்ப, அவங்க உடலில் ஆடை இல்லாமல் இருக்கிறப்ப, அவங்க கொதிக்கிற கொதில பக்கத்தில் இருக்கிற நம்ம பிள்ளைங்க, நம்ம அம்மா அப்பா, நம்ம குழந்தை எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ நம்ம அல்லாவை அல்லா அல்லா அல்லான்ற வார்த்தையை தவிர நமக்கு அப்போ எதுவுமே வராது. அப்படிப்பட்ட அச்சத்தில் இருக்கும்போது எல்லா மக்களும் அந்த அச்சத்தில் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட அச்சத்தில் நம்ம இருக்கும்போது, அதாவது சில இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து கோயிலை கட்டுன்னு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, அதனாங்க நாங்கள் தர்கா கட்டி வச்சுருக்கோன்னு சும்மாவே ஒரு இடத்துல அதை கட்டி வைக்கிறாங்க, அதையும் போய் நம் மக்கள் வந்து விழுந்து விழுந்து கும்பிடுறாங்க. அதாவது வணக்கத்திற்கு அதாவது ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம அல்லாவுக்கு வாக்கு கொடுக்குறோம், இறைவா உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் அப்படின்ற வார்த்தையை நம்ம அல்லாஹ் கிட்ட சொல்றோம். அப்படின்னா உன்னை தவிர நான் யாரையும் வணங்கவும் மாட்டேன், உன்னை தவிர நான் யார்கிட்டையும் உதவியும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற வாக்கை நம்ம அல்லாஹ் கிட்ட ஒவ்வொரு இதுவும் கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம சொல்ற சூறால குல்ஹு அல்லாஹ் அஹத் நம்ம அதிகமாக சொல்லுவோம், இறைவன் ஒருவனே, அவன் எத்தேவை மற்றவன், அவன் எவரையும் பெறவில்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எவருமே இல்லை. இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். ஆனால் இதோடைய அர்த்தம் என்ன?
இதுடைய விளக்கம் என்ன அப்படின்னு புரிந்து கொள்ளாம தர்காக்கல்ல போய் நின்னுகிட்டு அங்க இருக்கிற கயிறை வாங்கி கட்டிட்டு ஒரு முழம் கயிறை கட்டிக்கிறதுனால என்ன நடந்துரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அதாவது ஒரு சஹாபி இந்த மாதிரி கயிறு கட்டிட்டு வர்றாங்க, இது ஏன், இது என்னது, இது கையில இதை ஏன் இப்படி கட்டியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு, இது உங்க வியாதி அதிக தான் படுத்தும், இதை கழட்டி ஃபர்ஸ்ட் தூக்கி எறிங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த மனிதர் அந்த கயிறுல கட்டியிருக்கிற கயிறை அந்த சஹாபி எறிகிறாங்க. அவங்க தெரியாம செஞ்சாங்க. ஆனா ஒரு ஒரு அதாவது மரணித்தவர்களை போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்த்திருக்காங்க. மரணித்த இடத்திற்கு போகிறதுக்கு நமக்கு அனுமதி உண்டு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடம் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்கன்னா, மண்ணை வந்து ஒரு இன்ச்சுக்கு மேல உயர்த்த கூடாது, ஃபர்ஸ்ட் வந்து கட்டடமா கட்டக்கூடாது, சிமெண்டா இருக்கக்கூடாது, அதை வந்து ஒரு பில்டிங்கா ஆக்கக்கூடாது, அது வந்து மண்ணா தான் இருக்கணும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து மெக்கால எல்லாரும் வணங்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்த சும்மா பார்வையிடுறதுக்காக தான் அந்த இடம் இருக்கே தவிர அதை யாரும் வணங்குறது இல்ல. அங்க போய் கை ஏந்துனாங்கன்னா அங்க இருக்கிற காவலாளிகள் கையில அடிப்பாங்க, நீங்க போய் அல்லாவை வணங்குங்க, இங்க நிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ இறைவனை பற்றி மற்றவர்களிடம் சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இறைவனை நம்மளை இறைவன் படைச்சிருக்கான்னா, இதை விட ஒரு பெரிய நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு கிஃப்டே வேணாம். மண்ணையும் கல்லையும் வணங்குற இடத்துல, ஒரு நபியை வணங்குற இடத்துல, எவ்வளவோ தவறுகள் செய்யக்கூடிய இடத்துல, இஸ்லாம்ன்ற மார்க்கத்துல அல்லாஹ் நம்மளை படைச்சு வச்சிருக்கா, இதை விட ஒரு பெரிய கிஃப்டே கிடையாது. அப்படி பார்த்தா நம்ம அதாவது கிறிஸ்டின்ஸை ஏன் நம்ம குறை சொல்றோம்? அப்படி பார்த்தா கிறிஸ்டின்ஸை நம்ம குறை சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க நபியை தானே வணங்குறாங்க. அப்ப நம்மளும் கிறிஸ்டின்ஸ் ஆயிடலாமா? அப்படி ஆக முடியுமா? அது எவ்வளவு பெரிய தவறு. அவங்க ஈசா நபியை தானே வணங்குறாங்க. ஒரு அவுளியாக்களையே வணங்குறான்னா ஒரு நபியை வணங்க கூடாதா? இப்படி வணங்கிட்டே போனா எல்லாத்தையுமே வணங்கணும். அதாவது இறைவன் வந்து எப்படிப்பட்டவன், அவன் வந்து எவ்வளோ கண்ணியமானவன், அவன் எவ்வளோ தூய்வையவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இஸ்லாம் மார்க்கம் தான் நமக்கு கற்றுக் கொடுத்தது. எந்த மார்க்கத்தில் நீங்கள் எந்த புக்கை நீங்கள் தேடி புரட்டினாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இறைவனுடைய மார்க்கம் உண்மையான மார்க்கம். இதுல இருக்கக்கூடிய விஷயம் வெளியே எங்கேயுமே வந்திருக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டின முறைகள் யாரும் வாழ்ந்து காட்டி இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கான். இந்த குரானை வந்து மக்கள் வந்து அரபியிலேயே படிக்கிறாங்க, அதோடைய தமிழ் அர்த்தத்தையே பார்க்கறது இல்லை. என்னமோ நானும் குரான் ஓதுவேன், நானும் குரான் ஓதுவேன் அரபியிலேயே படிச்சுட்டு தமிழ் அர்த்தத்தை பார்க்காம பல தவறுகளை செய்து கொண்ட இந்த தமிழ் அர்த்தத்தை பார்க்காம தான் நம்ம என்ன பண்றோம், அந்த தவறுகளை செய்யறோம். தயவு செய்து அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குரானை வந்து தமிழ்லையும் படிங்க. இறைவன் வந்து நமக்கு என்ன சொல்ல வரான்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க. மறுமையில இறைவன் நான் உனக்கு என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டானா அதுக்கு நம்ம பதில் சொல்லணும். கபிரில் வந்து உன்னுடைய இறைவன் அல்லாஹ், உன்னுடைய இறைவன் யார் அப்படின்னு வந்து மலக்குகள் கேட்கும்போது அல்லான்னு நம்ம சொல்லணும்னா, நம்ம வந்து நம்ம அல்லாஹ்வை இறைவனை பற்றி தெரிந்திருந்தால் மட்டுமே இந்த நாவால் நம்மளால் அல்லாஹ் என்று சொல்ல முடியும். இல்லைனா அது சொல்ல முடியாது. அல்லாஹ் நம்மளை அந்த விஷயத்திலிருந்து பாதுகாக்கணும். அல்லாஹ் ஒரு கூட்டத்தை வந்து கேள்வி கணக்கே இல்லாம சொர்க்கத்துக்கு அனுப்புவேன் அப்படிங்கிறான். அது எப்படிப்பட்ட கூட்டமா இருக்கும்னா, எந்த விஷயத்திலையும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத கூட்டமாக இருக்க வேண்டும் அந்த கூட்டம். வளைகாப்பு போடுறோம், இதெல்லாம் பிற மதத்தை சார்ந்த விஷயங்களை செய்தவன் என்னை சார்ந்தவன் அல்லன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா நம்ம வளைகாப்பு போடுறோம், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சந்தோஷம்னு நினைக்கிறோம். ஆனா அந்த காசை நம்ம எவ்வளவு பேருக்கு உதவலாம், ஏழைகளுக்கு உதவலாம், எவ்வளோ நன்மையான விஷயங்கள் செய்யலாம். ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பெண் வயசுக்கு வந்தால் மிகப்பெரிய அசிங்கப்படக்கூடிய விஷயம், அதை ஒரு ஃபங்க்ஷனாக ஒரு முஸ்லீம் கொண்டாடுறாங்க, இது எவ்வளோ அசிங்கத்திற்குரிய விஷயம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒவ்வொரு தவறையும் நம்ம முஸ்லீமாக இருந்து தவறு செய்ய அது கேஃபிர்களுக்கு ரொம்ப இதுவாக போகும். இவங்க எப்படி இருக்காங்க, இவங்க இவ்வளோ இவங்களே இப்படி இருக்காங்க, இவங்கெல்லாம் நம்மளை சொல்ல வந்துட்டாங்கன்னு சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை. உண்மையான இறைவன், இறைவனை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். வனத்திற்கு தகுதியானவன் குல்ஹு அல்லாஹு அஹத், இறைவன் ஒருவனே, அவன் எத்தேவையும் அற்றவன், அவன் எவரையும் பெறவில்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எவருமே இல்லை. இந்த நாலு வசனத்தை திரும்பி திரும்பி ஆராயுங்க, கண்டிப்பா இறைவன் உங்களுக்கு என்ன சொல்ல வரான், உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, இறைவனை பற்றி நமக்கு என்ன தெரிந்து கொண்டோம்னு அதன் மூலியமா நீங்க பல விஷயத்தை யோசிப்பீங்க. கல்லையும் மண்ணையும் வணங்குறவனோ, நபியை வணங்குறவனோ, தர்காவை வணங்குறவனோ எல்லாமே ஒண்ணுதான். அல்லாவை வணங்குறவன் இறைவனை தவிர வேற யாருக்கிட்டையும் கையேந்த மாட்டான். இறைவனிடம் என்னிடம் கையேந்தி கேட்கக்கூடிய அடியானை நான் வெறுங்கையோடு அனுப்ப வெக்கப்படுகிறேன் அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட இறைவனுக்கு அடியார்களா இருந்து கொண்டு நம்ம யாருக்கிட்டயோ போய் கையேத்துறோம், எனக்கு நீங்க கொடுங்க நீங்க கொடுங்கன்னு யாருக்கிட்டயோ போய் கேட்கிறோம். வணக்கத்திற்கு தகுதியான
படைத்த ரப்புல் ஆலமீன் 99 பாசம் நம் மீது வைத்திருக்கக்கூடிய நம்மளுடைய இறைவன் கிட்ட சொல்ல மாட்டோம், அல்லாஹ் நம்ம கிட்ட கெஞ்சுறான். என்னுடைய முசம்மில்ன்ற அத்தியாயத்துல கடைசி வசனத்துல அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியாரே உன்னுடைய அமல்களை எனக்கு நீங்க கடனா கொடுங்க, அதை அழகிய கடனாக்கி நான் மறுமையில திருப்பி கொடுத்துறேன்னு. நம்மளுடைய எஜமானன், நம்மளை படைத்த இறைவன், நம்மளுடைய எஜமானன் அவன் நமக்கு வந்து ஆர்டர் போடணும், நீ இதை செய் அப்படின்ற ஆர்டர் போடணும். ஆனா ரப்புல் ஆலமீன், நீ எனக்கு கடனா தரியா, நான் உனக்கு திரும்பி தரேன்னு அவ்வளோ அன்பா நம்மளுடைய ரப்புல் ஆலமீன் நம்ம கிட்ட கேட்கும் போது, செத்து போன போனத்துக்கிட்டெல்லாம் போய் கையேந்திரும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும், நம்ம கேஃபிர் மக்கள்ல இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும், நம்மளை இஸ்லாமியர்களா என்றென்றும் வாழக்கூடிய நிலையில் குரானை தெரிந்து கொண்ட முறையில் நம் குரானை மனனம் செய்தவர்களாக, அல்லாஹ்வை பற்றி ஒவ்வொரு நிலையிலும் அச்சப்பட்டவர்களாக நமது மரணம் இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா சொல்லக்கூடிய நமது மரணம் இருக்க வேண்டும். அல்லாஹ் இந்த மரணம் வரையில் எல்லாரும் நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மரணம்ன்ற ஒன்று நமக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. இறைவன் ஒருவனை தவிர அங்க யாரும் வரமாட்டாங்க. தயவு செய்து அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் மிக விசாலமானவன், மிக பொறுமையானவன், மிக கண்ணியமானவன். நம்ம ஒவ்வொரு முறையும் கையேந்தி கேட்கும் போது நமக்காக கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கான். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாலும், நான் உங்களிடம் கொடுத்து கொண்டே இருந்தாலும், இந்த கடல் நுரையில் ஒரு ஊசி முனையை முக்கி எடுத்தாலும் என்னிடம் இருப்பது குறையாது, நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன்றான் ரப்புல் ஆலமீன். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனை நம்ம வணங்கிட்டு இருக்கோம். தயவு செய்து அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தவறானதை கொண்டு அமல் செய்து அதன்படி மரணித்தவர்களாக நமது மரணத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இம்மையிலும் மறுமையிலும் என்றென்றும் இறைவனை வணங்கிய சிறப்பு மிக அடியானாக மறுமையில் வந்து சிந்தோக் சித்தபரக்கு அறியக்கூடிய அடியானாக, ஜன்னத்துல் ஃபிர்தோஸை அடியக்கூடிய அடியானாக நம் அனைவரையும் ஆக்கி அல்லாஹ் அருள் புரிவானாக. வாகிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.